தனுஷோட 50வது படம் ராயன் அவருடைய டைரக்ஷன்லேயே ரெடியாக இருக்குது. படத்தில் ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் மைனஸ் பாயிண்ட்டாக ரொம்ப கம்மியாக இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பேசிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. குழந்தையாக இருக்கும்போது திடுதுப்புன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுது. அப்படி இருக்கும்போது அவங்க ஊர்லேருந்து சென்னை கிளம்பி வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை சென்னையில் பயங்கர சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் அவருடைய ரெண்டாவது தம்பி பயங்கரமாக தப்பு பண்ணிகிட்ருக்காரு. முதல் தம்பி படிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கான ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய சூழ்நிலை ஒரு நாள் மாறுது. அது மாறத்துக்கான இடத்துல அங்கே யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்டில் அங்கே ஏரியாவில் துரைன்னு ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கார், அவராக இருக்கார். இன்னொரு ஒரு பாயிண்டில் எஸ்ஜே சூர்யா இருக்கார். இன்னொரு பாயிண்டில் பிரகாஷ் ராஜ் இருக்கார். இதுக்கப்புறமா இந்த குடும்பம் செதஞ்சு போகுது. அந்த செதஞ்சு போன குடும்பம் ஒன்றா சேருதா இல்லையா, கடைசியில் ராயன் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. செகண்ட் ஆஃப்ல எனக்கு என்னன்னா, துஷாரா விஜயனோட அந்த கேரக்டரைசேஷனை ரொம்ப அழகாக அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பீக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்களே ஓவராலாக அந்த கேரக்டரை பிரேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த படத்தில், இது ஸ்பாயிலர் தான் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ரேப் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. பட் அதை ரொம்ப கிளாரிட்டியாக ஒன்றுமே காட்டாமல் வெறும் டைலாக்ல அந்த போர்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு போனது நிறைய பேர்கிட்ட நிறைய குழப்பமான ஒரு கதையாக நான் கேட்டுட்ருக்கேன். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க தம்பிகளே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டே கதையை இந்தளவுக்கு கூடவா சீரியஸாக கவனிச்சிருக்க மாட்டிங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் தெளிவாக அவர், நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில் காலா படத்தெலாம் அடிச்சப்போ அவர் தான் தப்பு பண்ணுறாரு, அதுக்காக தான் துஷாரா விஜயன் பழி வாங்குறாச்சு. அந்த பழி வாங்கும்போது நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும்ல, நமக்குள்ளே ஒரு கோவம் இருக்கலாம், அவனை கண்டிப்பாக வெட்டணும்னு. அந்த ஃபீல் எப்போ வரும்னா, துஷாரா விஜயனுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு காட்டினா மட்டுமே அந்த வலியும் வேதனையும் ஆடியன்ஸ் கன்வே ஆகும். அதை எப்படி டைரக்டராக தனுஷ் அதை மிஸ் பண்ணாருன்னு தெரியல. இல்லை அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணதுக்கப்புறமா சென்சாரில் கண்டிப்பாக அந்த சீனை எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருந்தா கூட, மறுபடியும் ரீஷூட் பண்ணியாவது அந்த சீக்வன்ஸை வேறு மாதிரி வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே ஆடியன்ஸுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகாது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட், டுவர்ட்ஸ் த எண்டில் மீண்டும் துஷாரா ஒரு சாங்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சிரித்து சந்தோஷமாக ஆடுறாங்க. அவங்க அது நடிப்புக்காக பண்ணுறாங்க, நடித்து ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா இருக்குது, அதுக்காக அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத எந்த ஒரு இடத்துலையும் ரெஜிஸ்டரும் பண்ணாமல் அவங்க அந்த சாங்கை என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கதையில் பண்ணுறாங்க போது நம்மளால் அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ட்ராமடைஸாக பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணி மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்கன்னும் போது ஏதோ ஒரு இடத்துலையாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல க்ளோஸ் போய் அவங்களுடைய முகம் மாறி இந்த இடத்துல நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்டா அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பேஸ் ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிட்டு பண்ணிடலாம். ஏன்னா அது நடக்க போகுதுன்றது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது முன்னாடி சொல்லிட்டா நமக்கு பிரேக் ஆகிடும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறதுலாம் புரியுது. இருந்தாலும் அந்த கேரக்டர் ஆர்க்கை அந்த இடத்துல பிரேக் பண்ணிடுது. அந்த கேரக்டரை ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்தாதானே அது நம்ம படம் பார்க்கும்போது பா அப்படி ஒன்று நடந்துருச்சுரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்றதான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு மேஜர் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட், இப்போ துரை மாதிரியான ஒரு ரவுடி, அது வந்து தனுஷ் ராயன் பிரதர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு கேங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, செகண்ட் ஹாஃபில் அவனை விட பயங்கர தந்திரமான ஒரு ஆளாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்களே தவிர, ஆனால் அவன் தந்திரமாக பெரிய அளவில் எதுவும் பண்ண மாட்டான். அந்த கதையாகவே ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது பெரிய அளவில் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது பேங்கராக அது ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஆஃப் அது டேக்கான ஆனதுக்கப்புறமாவே ஒரு 15-20 மினிட்ஸ் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது ஆடியன்ஸ் இந்த படத்தோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யோட கேரக்டரை பயங்கரமாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வெறித்தனமான ஒரு வில்லனாக இது வரைக்கும் அவனை யாராலையுமே எதுவுமே தடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்னு காமிச்சு இருந்தாங்கன்னா அப்போ அவன் ஒரு மாசான ஒரு ஆளாக இருந்திருப்பான், நமக்கும் ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும். இன்னொரு ஒரு பாயிண்டில், இல்லை தனுஷோடைய கேரக்டர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருந்தான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று போயிட்டு தனுஷ் அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா அது ஒன்று மாதிரி வெறித்தனமாக இருந்திருக்கும். அப்பா இப்படி ஒரு ஆளா, இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் அவன் சைலண்ட்டாக இருக்கானே. இப்படி எந்த ஒரு ஸ்பேஸையுமே அவங்க ஃபில் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நீங்களாக இதை நினச்சிக்கிட்டு அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு கதையாக இந்த கதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. பட் எங்கெங்கெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி ஆடியன்ஸுக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை பெரிய அளவில் ரைட்டராக தனுஷ் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு டேரக்டராக ஒரு எக்ஸ்ட்ராடர்னியான ஒரு டேரக்டர். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் மழையில், அதில் அவர் அந்த கிராஃப்டை புரிஞ்சு வச்சுருக்க விஷயம், அவர் எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாரு அந்த ஃபைட் சீக்வன்ஸை, முக்கியமாக அந்த இன்டர்வல் பிளாக்கை ரொம்ப சர்ட்டிலாக ஆனால் பயங்கர மாசாக எப்படி ஆடியன்ஸ்கிட்ட போய் டெலிவர் பண்ணும். முக்கியமாக படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே
விறுவிறுவிறுன்னு போகுது அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஏன்னா இத்தனை கேரக்டர் இருக்காங்க, அந்த எல்லா கேரக்டரை பற்றியும் சொல்லி, அவங்க ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்லி, அதை தாண்டி இந்த ரெண்டு மூணு சாங்ஸுமே படத்தோட அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக சந்தீப் கிஷன் அண்ட் அபர்ணா பாலமுரளி அவங்களுடைய ரொமான்ஸு, அவங்க ஃப்ரேமுக்குள்ளே இருக்க எல்லா சீக்வன்ஸும் ரசித்து தள்ளுறோம். அப்பா என்னடா இப்படி ஒரு பர்ஃபார்மரா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, தனுஷோட சந்தீப் கிஷன் அவருடைய கேரக்டர் ஒரு லெவல் மேலே போய் அப்படி விளையாடிட்டு போகுது, பயங்கரமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் ஓவரால் ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி இப்படிலாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் ரசித்தோமோ, செகண்ட் ஹாஃபில் அப்படி யாரையுமே ரசிக்க முடியல, அவங்களுடைய கேரக்டரோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியல அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மளை வர வச்சிடறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொரு ஒரு பாயிண்டில் என்னென்னா, ராயன் ஃபேமிலியில் துஷாரா அண்டு ராயன் மட்டும்தான் அறிவாளியாக இருக்காங்க, மற்றெல்லாம் மக்குங்களாக இருக்குது. மற்ற ரெண்டுமே கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடக்காது, இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் நமக்குள்ளே வருது. இவ்வளோ விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே ஓவராலாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ரகுமான் சார் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னாலே பயங்கர மாசான ஒரு பிஜிஎம் கொடுத்து சவுண்டை கொடுத்து நம்மளை ஒரு மாதிரி அலற வச்சுருவாங்க. அந்த சவுண்டை கேட்கும் போதே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி தலைவலி வரா மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஃபிலிமில் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப மைல்டாக, எந்தெந்த இடத்துல எமோஷனை அப்படி பூஸ்ட் பண்ணி கொடுக்கணுமோ, அந்த சீனுக்கு அந்த சீனோட வேல்யூக்கு என்ன இருக்கணுமோ அதை மட்டும் புஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக டேரக்டர் தனுஷா அவருடைய வேலையை ரொம்ப சரியாக பண்ணியிருக்காருன்னு எல்லா இடத்துலையும் சரி, இது சினிமாட்டோகிராஃபி சைட்லேயும் சரி, ஒரு ஒரு விஷயம்லாம் அவர் எப்படி இதை யோசித்து அதை கன்வே பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட அது கரெக்டாக டெலிவரி பண்ணுறாரு, அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. எங்கே அவர் மிஸ் பண்ணார்னா, கண்டிப்பாக ரைட்டிங்கில் எல்லா கேரக்டர்ஸையும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு அதை விட ஒரு படி மேலே அந்த வில்லோனோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற இடத்துல தான் அவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்றது தோணுது. இன்னொரு ஒரு பாயிண்ட், எஸ்ஜே சூர்யா ஒரு இடத்துல ஒரு ஃபோனை கீழே போட்டுட்டு ஒரு இடத்துல தேடுவார், இப்பா இந்த லுங்கியெல்லாம் தூக்கிட்டு என்ன பர்ஃபார்மருங்க, அது ஒரு மாதிரி அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றாரு. அது ஒரு மாதிரி பயங்கரமாக அவர் என்ன பண்ணாலும் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது தோணுது. அந்த இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, ஏன்னா சின்ன சின்ன வேலை பண்ணும்போதே நம்மளால் கொஞ்சம் பாடியெல்லாம் ஃபிசிக்கலாக ஒன்று கரெக்டாக வச்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்ம்ஸ்லாம் தெரியுது அவ்வளோ ஃபிசிக்கலாக, ரொம்ப இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையுமே அவருடைய உடம்பை கரெக்டாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஒன்று டெலிவர் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய எஃபர்ட் தேவை. அப்படி ஒரு எஃபர்ட்டை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காருன்றத அவரை பார்க்கும் போதும் சரி, அவரோட ஆட்டிடியூட் மூலமாகவும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக தெரியுதுன்றதில் சந்தேகம் மேல். இந்த படத்தில் நடித்ததே எல்லாருமே, தனுஷாக இருக்கட்டும், துஷாரா விஜயனாக இருக்கட்டும், செல்வராவனாக இருக்கட்டும், யாராவனாக இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமாக இருக்கட்டும், எல்லாருமே அவனுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக தந்திருக்காங்க. எடிட்டட் வெர்ஷனாகவும் எனக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆச்சு, என்னென்னா தனுஷை வெட்ட வராங்க, துஷாரா விஜயனையும் வெட்ட வராங்க, ஒரு ரூம் சீக்வன்ஸ், அந்த இடத்துல அந்த டோர் இப்படி மூடுற மாதிரி இருக்குது, ஒரு 20-30 பேர் வெட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த டோர் கதவை சாத்தி தாப்பால் போட்டுட்டு இவங்க கண்ணாடி மூலமா உடச்சி வெளியேறதுலாம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு 20 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க போது ரெண்டு பேர் ஓங்கி அந்த கதவை எட்டி முடிச்சாலே போதும், அந்த தாப்பால்லாம் எகிரி இப்படி பறந்து கீழே விழுந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கதவை சாத்தினவுடனே கட் பண்ணி வேறு சீனுக்கு வந்துடும். பட் அதை தாப்பால் போடுற வரைக்கும் டீட்டெயிலில் அதை காட்டியிருக்க வேணாமே, எடிட்டில் அந்த போர்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம். இன்னொரு ஒரு பாயிண்ட்டு, துஷாரா விஜயனே இதில் ஒரு இடத்துல தனுஷ் பாட்டு பாட சொல்கிறாரு, அந்த சீக்வன்ஸ் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. அந்த சீன் இருக்கிறதுனால படம் ஏதாவது வேல்யூவாக இருந்திருந்தால் அந்த சீனை வச்சுருக்கலாம், அது இல்லாமல் இந்த சீனை எதுக்காக வச்சாங்க அப்படின்றது தெரில. அதுவுமே இந்த படத்தில் தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்படி எடிட்லேயும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கரெக்டாக எடுத்திருந்தாங்க, கரெக்டான விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு படம். ஒரு 100 இந்த படத்தை அந்த இடத்துலேருந்து ஓகே இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர வச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. எல்லா ஸ்பேஸும் எல்லா வேல்யூஸும் இருந்துமே ஒரு நல்ல கதையை தனுஷ் இப்படி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல். பட் என்ன இருந்தாலும் ஓகே, ஒரு ரெண்டாவது படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, இன்னும் அடுத்தடுத்த படங்கள் டைரக்ட் பண்ண போகிறேன்றது சொல்கிறாரு. அடுத்தடுத்த படங்கள் இன்னும் அடுத்த லெவலில் எவால்வ் ஓவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் நான் இருக்கேன். பட் கண்டிப்பாக டுவர்ட்ஸ் த எண்டில் மீண்டும் அவங்க லாரியில் ஏறி போகும்போது அந்த ஆடுகளத்தோடைய ஷார்ட்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அவங்களுடைய அந்த தாக்கம் அப்படின்றது இருக்குன்றது எனக்கு புரியுது. அந்த சீக்வன்ஸ் எடுக்கும் போதே நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக இப்படி ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த சீனை கட் பண்ணி வேறு ஏதாவது கூட காட்டியிருக்கலாம், வேறு எங்கேயாவது போகிற மாதிரியோ இல்லை லாரியில் தான் போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் சீக்வன்ஸில் லாரியில் போனாங்கன்றதுக்காக ரெண்டாவது சீனிலும் லாரியிலேயே போகணும் அப்படின்னு ஏதாவது இது இருக்கான்னா அப்படி எதுவுமே இல்லை, அது வேறு ஏதாவது அப்படி காட்டியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆசைப்பட்டுறாரு ஆடுகளம் மாதிரி இதையும் அப்படி முடித்தா, இல்லை ஏதாவது சென்டிமெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம், அது என்னன்றது தெரியல. அதையுமே கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபா, பேசுகிறீங்க நான் பிரவீன் கேஎஸ், பை.